ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவுகளை மாதவிடாய் காலத்தில் தவிர்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதை பற்றி பார்ப்போம். மாதவிடாய் கால கட்டத்தில் இரும்பு சத்து மிகுந்த உணவுகள், விட்டமின் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே சமயம் சில உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. அவை என்ன என்பதை பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெள்ளை பிரெட், பாஸ்தா, பாக்கெட்டில் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ், கேக் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை மாதவிடாய் காலத்தில் சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும். கொழுப்பு நிறைந்த உணவுகள் மற்றும் எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகளை மாதவிடாய் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்பது கூடாது. அதே போல துரித உணவுகள், கொழுப்பு மிகுந்த இறைச்சி, சீஸ், கொழுப்பு நிறைந்த பால் பொருட்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மாதவிடாய் காலத்தில் அதிகமாக வயிற்றுப்போக்கு உண்டானால் உணவில் உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். மிட்டாய், சோடா, இனிப்பு உள்ள பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் போன்ற உணவுகளை மாதவிடாய் காலத்தில் தவிர்க்கலாம். ஆல்கஹால் பருகுவது மாதவிடாய் காலத்தில் உள்ள வலியை அதிகரிக்க செய்யும். இது உடலுக்கு அதிக சோர்வை உண்டாக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.